ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். அப்படியே பிஎஸ்என்எல்ஐயும் அதே போல எம்டிஎன்எல்ஐயும் ஒழித்து கட்ட முற்பட்ட மோடி அரசு திடீரென்று இப்பொழுது பிஎஸ்என்எல் நிறுவனத்தை இப்பொழுது புத்தியுறுட்டுவதற்கு 1.64 லட்சம் கோடியை எதற்காக ஒதுக்கீடு செய்கிறதா தான் கேள்வி. பிஎஸ்என்எல்லுக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடிய அந்த 4G அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்யாமல் அல்லது அதனுடைய பில்டிங்கில் அந்த ஏலத்தில் பங்கேற்க விடாமல் செய்து அதன் மூலம் நொடிந்து போக செய்து அதில் கடன் வாங்கித்தான் சம்பளமே தர வேண்டும் என்கிற நிலைக்கு அதனை வந்து கீழத்தினாங்க. சரியாக செயல்பட விடாமல் செய்துவிட்டு தனியார் நிறுவனங்கள் நன்றாக செயல்படுவதற்கான வழி இதுதான் மோடியினுடைய வழி. அவருடைய வழி தான் சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் என்றக்கூடிய எல்லாம் ஒன்றும் இல்லை சப்கா பூஸ்வாஸ் அவர்தான். இதில் அதானியை வளர்க்குறதுக்காக இம்போர்ட் பண்ணேன், இங்கே ஜியோ இவங்களுடைய சேவையெல்லாம் பறந்துபட்டு போகிறதுக்காக இதுக்கு டெவலப் பண்ணேன். இதுக்கு மக்களுடைய பணம் 164,000 கோடி. மாதர் குலத்தோர்க்கு ஓர் நற்செய்தி, மாதவிடாய் காலத்தில் உறுதுணையாக இருக்க உருப்பெற்றிருக்கிறது அனாவின் ரீயூசபிள் காட்டன் சானிடரி நாப்கின்ஸ். அனாவின் இந்த புதுமை பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. வணக்கம் தொடர்களே, ருஷ்ட செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆச்சரியப்படத்தக்க ஒரு செய்தியை இன்று இந்திய ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசின் தகவல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அது என்னவென்றால், பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு புத்துயிரூட்ட 1.6 லட்சம் கோடி ஒதுக்கீடு என்று மத்திய மந்திரிசபை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் செய்தி கொடுத்திருக்கிறார். அதாவது பிஎஸ்என்எல்லுக்கு மட்டும் 4G 3G கூட கிடைக்க விடாமல் செய்து 4G தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்து, அது ஏர்டெல் ஆகட்டும் ஓடஃபோன் ஆகட்டும், குறிப்பாக துருபாய் அம்பானியனுடைய அந்த ரிலையன்ஸு அவங்களுடைய நிறுவனத்திற்கு ஜியோ ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்திற்கு கொடுத்து விட்டு அப்படியே பிஎஸ்என்எல்ஐயும் அதே போல் எம்டிஎன்எல்ஐயும் ஒழித்து கட்ட முற்பட்ட மோடி அரசு திடீரென்று இப்பொழுது பிஎஸ்என்எல் நிறுவனத்தை இப்பொழுது புத்துயிரூட்டுவதற்கு 1.64 லட்சம் கோடியை எதற்காக ஒதுக்கீடு செய்கிறது அதுதான் கேள்வி. நீங்கள் உள்ளபடியே செய்யணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு 5G 5G இது வந்துட்டு ஏலம் கொடுக்கப்படுகிறது, அந்த அலைக்கற்ற ஏலம் நடந்துக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் ஏலத்தில் வந்துட்டு 1.46 லட்சம் கோடி வந்துட்டு அதில் கிடச்சிருக்குது, நாங்கள் எதிர்பார்க்கல, 80,000 கோடி தான் எதிர்பார்த்தோம், ஆனால் இந்த அளவு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த 5G சேவையை வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் போட்டியிடக்கூடிய திராணியை கூட இதுக்கு தரல, பிஎஸ்என்எல்லுக்கு தரல. அவங்கெல்லாம் 5G போயிட்ட உடனே இதுக்கு வந்துட்டு 4G கொடுத்து அதோடு சேர்த்து அந்த பாரத் பிராட்பேண்ட் நெட்வொர்க் லிமிடெட் என்கின்ற அந்த பிஎஸ்என்எல்லோடு அந்த அமைப்பையும் இணைத்து அதன் மூலம் அதாவது கிராமப்புறங்களுக்கெல்லாம் அந்த நெட்வொர்க்கை ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க்கை விரிவுபடுத்துவதற்கான அந்த திட்டத்திற்காக ஒரு 25,000 கிராமங்களில் நெட்வொர்க் இணைப்பை மேம்படுத்துவதற்கு 26,316 கோடி ஒதுக்கவும் மந்திரிசபை ஒப்புதல் அளித்தது. இது செறிவூட்டல் கவரேஜ் என்று கருதப்படும். அதாவது அந்த இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை வந்துட்டு மேம்படுத்துவதற்காக இந்த இதை கொடுத்துருக்குறாங்க, 26,316 கோடி. அதுவும் இந்த 1.64 லட்சம் கோடியில் அடங்கும். ஆக உள்ளபடியே பார்த்தீங்க அப்படின்னோம்னா பிஎஸ்என்எல் மகாநகர் நிகாம் லிமிடெட் டெலிகாம் லிமிடெட் அது இருக்கு இல்லைங்களா, எம்என்டிஎல், இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்தியா முழுவதும் பவர்ஃபுல்லான அந்த தகவல் தொழில்நுட்ப நெட்ஒர்க்கை வச்சுருக்கிறாங்க, ஃபைபர் ஆப்டிக் கேபிள் நெட்ஒர்க்கை வச்சுருக்கிறாங்க. அந்த நெட்ஒர்க்கை வந்துட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிஎஸ்என்எல்லுக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடிய அந்த 4G அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்யாமல் அல்லது அதனுடைய பில்டிங்கில் அந்த ஏலத்தில் பங்கேற்க விடாமல் செய்து
அதன் மூலம் நொடிந்து போக செய்து அதில் கடன் வாங்கித்தான் சம்பளமே தர வேண்டும் என்கிற நிலைக்கு அதனை வந்து கீழத்துறினாங்க. ஆனால் அதே நெட்ஒர்க்கு அந்த பிஎஸ்என்எல்லும் எம்டிஎன்எல்லும் மகாநகர் நிகாம் டெலிகாம் லிமிடெட் எம்என்டிஎல்லும் உருவாக்கி வச்சுருந்தா அந்த இதை வச்சுக்கிட்டு அது ஏர்டெல்லாக இருக்கட்டும், ஜியோ ரிலையன்ஸ் ஜியோவாக இருக்கட்டும், எல்லாரும் அதை தான் பயன்படுத்துகிறாங்க. அவங்க ஒன்றும் புதுசாக எதையுமே பண்ணலை. கனெக்ஷனை மட்டும் நீங்கள் வந்துட்டு இந்த மைக்ரேட் பண்ணுறீங்க இல்லைங்களா, உங்களோட ஃபோன் நம்பரை மைக்ரேட் பண்ணுறீங்க இல்லைங்களா, மைக்ரேட் பண்ணதுக்கு பிற்பாடும் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா பிஎஸ்என்எல் நம்பரை தூக்கி நீங்கள் வேறு ஒன்றில் மைக்ரேட் பண்ணதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் என்ன குறையிறது அதே தான் இங்கேயும் இருக்கும். அதே தான் கவரேஜ் ஏரியாவுக்கு வெளியே இருக்கிறார்கிற தகவலெல்லாம் அதில் வரும். காரணம் என்ன அப்படின்னிங்கன்னா நம்ம நம்பர் தான் மாறிச்ச ஒழிய நெட்ஒர்க்கினுடைய அந்த பேசிக் நெட்ஒர்க் இருக்கு இல்லைங்களா, அந்த கிரவுண்ட் நெட்ஒர்க் வந்துட்டு மறுபடியும் அந்த பிஎஸ்என்எல்லையே தான் தொடருது. பிஎஸ்என்எல் இருந்தபோது சரியாக இயங்காது, அதையே வந்துட்டு ஏர்டெல் கொடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா இயங்கும். நான் இது ஒரு லெட்டராக கூட எழுதி அவங்களுக்கு அனுப்புனேன். அது எப்படி உங்களால் ப்ராட்பேண்ட் சர்வீசஸை வந்துட்டு சரியாக கொடுக்க முடியல, ஆனால் நீங்கள் அமைச்ச அந்த நெட்ஒர்க்கை அந்த அடிப்படையாக வச்சுக்கிட்டு கட்டுமானத்தை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி நல்லா கொடுக்குறாங்க கொஞ்சம் சொல்லுங்களேன், விளக்கி சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த லெட்டரை வந்துட்டு அந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் வந்துட்டு எல்லாருக்கும் மேலே வரைக்கும் அனுப்பியிருக்கிறாங்க. அனுப்பிட்டு அதை வந்துட்டு கோர்ட்டில் போய்ட்டு நான் என்ன இது விஷயமா கட்டமாட்டோம் ரெண்டு மூணு பில்லுன்னு சொல்லும்போது அப்போ வந்துட்டு அந்த விஷயம் வந்துச்சு. அப்புறம் அவங்க சொன்னாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், நாங்கள் என்ன பண்ணுறது, இப்படித்தான் மேலேருந்து எங்களை அழிக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதுதான் உண்மை. ஒரு நெட்ஒர்க்கை உருவாக்கி வச்சுட்ருக்கக்கூடிய ஒரு அரசாங்க அமைப்பை வந்துட்டு சரியாக செயல்பட விடாமல் செய்துவிட்டு தனியார் நிறுவனங்கள் நன்றாக செயல்படுவதற்கான வழி இதுதான் மோடியினுடைய வழி. அவருடைய வழினா சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ்ன்றார் கூட எல்லாம் ஒன்றும் இல்லை, சப்கா பூஷ்வாஸ், அவ்வளோதான். பெரும் பணக்காரர்களுக்கான நலனுக்காக அவ்வளவும் செய்வது. அப்போது உடனே ஒழிச்சுட்டு மூடுறதுக்கே வந்துட்டாங்க. மூடுறதுக்கே வந்துட்டு ஏராளமான பல ஆயிரக்கணக்கான பிஎஸ்என்எல் ஊழியர்களையெல்லாம் வேலையை விட்டு நீக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1.64 லட்சம் கோடியை தரோம், மறுபடியும் வந்துட்டு அதை வந்துட்டு புத்துயிர் ஊட்டுவோம், அப்போ அதனுடைய நெட்ஒர்க்கெல்லாம் சரி ஊட்டுவோம்னு சொல்கிறது எதற்காக? ஏன்னா இந்த ப்ரைவேட் கம்பெனிங்க இந்த மாதிரி கிராமத்துக்கு கிராமம் எல்லா சேவையும் எடுத்துகிட்டு போயிட்டு பண்ண மாட்டான், புரியுதுங்களா? அதை பிஎஸ்என்எல்லையும் வச்சு அந்த ப்ராட்பேண்ட் இந்தியா ப்ராட்பேண்ட் நெட்ஒர்க் இந்தியா லிமிடெட் பாரத் ப்ராட்பேண்ட் நெட்ஒர்க் லிமிடெட் அதையும் வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்ந்து இந்த பணத்தை அந்த கவரேஜை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதே கவரேஜில் அந்த ப்ரைவேட்டையும் வந்துட்டு பயன்படுத்த வேண்டியது எப்படி இருக்குது பாருங்கள். அவங்க தானே அதை ஒர்க்கோ, அவங்க தானே சரியாக பண்ணணும், அவங்க தானே உருவாக்கி அதை பயன்படுத்தணும். உருவாக்கி தர்றதுக்கு இது எப்படி அரசாங்க பணத்தில் வந்துட்டு ரோடு போட்டுட்டு அதில் டோல்கேட் போட்டு சம்பாதிக்கிறதுக்கு ப்ரைவேட் கிட்ட கொடுக்குறாங்களோ அதே திட்டம் தான் மோடியினுடைய இந்த திட்டமும். பிஎஸ்என்எல் த்ரூ வழியாக எல்லைகள் வரைக்கும் அதை சொல்கிறாங்க பாருங்கள், எல்லைகளில் இணைப்பு, இதே போல் நாட்டின் எல்லைப்பகுதிகள் முழுவதிலும் தொலைத்தொடர்பு சேவை சென்றடைவதை உறுதி செய்யுமாறு பிரதமர் போடியும் மோடி அறிவுறுத்தினார். ஏன் அந்த எல்லை வரைக்கும் கொண்டு போகிறத வந்துட்டு ரிலையன்ஸ் ஜியோ பண்ணாதா, ஏர்டெல் பண்ணாதா, வோடஃபோன் பண்ணாதா? அவங்க தானே 5G வந்துட்டு அலைக்கற்ற ஏன் எடுத்தாங்க, 5G அலைக்கற்றை ஏழை எடுத்துருவாங்க ரைட்டுங்களா? அதை பயன்படுத்துறதுக்கான பேசிக் நெட்ஒர்க்கு இவங்க தான் இருக்கணும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லைப்பகுதிகளில் தொலைத்தொடர்பு இணைப்பை உறுதி செய்வதற்கான பரிந்துரையை தயாரிக்குமாறு இராணுவம் உள்துறை தொலைத்தொடர்பு மந்திரிகளை பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். இப்படி தான் வந்துட்டு இவங்களுடைய வேலை. என்னடா இது பிஎஸ்என்எலுக்கு உயிர் கொடுக்குறாங்களே அப்படின்னா இப்படி தான் இவங்க உயிர் கொடுக்கறது. நெட்ஒர்க்கை வந்துட்டு அரசாங்கத்தினுடைய மக்கள் பணத்தில் எடுத்து 1,64,000 கோடி செலவு பண்ணி எல்லா கிராமத்துக்கும் கொண்டு போகிறது. ஏன்னா இன்னொன்று அதில் இருக்குது பாருங்கள், இவங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜியோவாக இருக்கட்டும் இல்லை ஏர்டெல்லாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில்லறை வர்த்தகத்துக்கு வராங்க. ஜியோ மார்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ஜியோ மார்ட் இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னம்னா அது சில்லறை வர்த்தகத்தை இன்னும் கிராமங்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னம்னா கட்டாய நெட்ஒர்க் கவரேஜ் நல்லா இருக்கணும். அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, பிஎஸ்என்எல்லை பயன்படுத்தி பாரத் ப்ராட்பேண்ட் நெட்ஒர்க் அப்படின்றது அதோடு இணைச்சி அதற்கு காசு கொடுத்து அதை கொண்டு போயிட்டு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வைக்கிறாங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்ட உடனே அதன் மேலே யார் பயன்படுறது அப்படின்னம்னா ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இவங்கெல்லாம் பயன்படுவாங்க. இது தான் இந்த மோடி அரசு செய்கிறது. இதே மாதிரி தான் ஒன்று ஒன்றுத்தையும் செய்கிறாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னம்னா அதெல்லாம் அரசாங்கங்கள் மாநில அரசாங்கங்கள் தான் செஞ்சது.
நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷனும் என்டிபிசின்னு ஒன்று இருக்குது, அதுவும் தான் செய்யுது. ஆனால் அதற்கான நிலக்கரியை இந்த நாட்டினுடைய நிலக்கரி சுரங்கங்கள்லேருந்துட்டு வாங்கி பயன்படுத்தினா ஒரு டன்னு வெறும் 4000 ரூபா. ஆனால் அந்த சப்ளையை வந்துட்டு முறைப்படுத்தாமல் அந்த சப்ளையை சாவடிச்சுட்டு போதுமான அளவுக்கு ரேட்ஸ் இல்லைன்னு சொல்லி போதுமான அளவுக்கு இருப்பு வைக்காமல் மின் தட்டுப்பாடு வரும்போது வெளிநாட்டிலேருந்து நீ இம்போர்ட் பண்ணிக்கணும்னு சொல்ல வேண்டியது. அதுவும் அதானி அங்கே தானே இருக்கிறாரு, கார்மைக்கல் பிளான்ட் அவருடைய அங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கு இல்லையா, அங்கேருந்து அவர் கொண்டு வர அந்த இதை நல்ல லாபத்துக்கு அவர் விற்கணும்ல, அந்த ஏழை வந்துட்டு நொடிஞ்சு போயிடக்கூடாது இல்லையா. எனவே அந்த ஏழைக்காக அவங்கக்கிட்ட வாங்குங்க, எவ்வளோ ஒரு டன்னு நிலக்கரி 25,000 ரூபா இதை வாங்குங்கன்னு சொல்லி எழுத்துறாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் உள்ளூர் நிலக்கரியில் எடுத்துட்டு உள்ளூர் சுரங்கங்கள்லேருந்து உங்களுக்கு நிலக்கரி வராது அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. இதை யார் வெளிப்படுத்துறதுன்னா தெலுங்கானா முதலமைச்சர் கே சந்திரசேகர ராவ். ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சிகளினுடைய வேட்பாளரை போட்டியிட்ட யஸ்வந்த் சின்ஹா வச்சுக்கிட்டு அவர் இதை பேசினார். அந்த வீடியோ எல்லா இடத்துலையும் வெளில வந்திருக்கு, பச்சையாக சொல்கிறாரு. நீங்களாம் இந்த நாட்டினுடைய பிரதமர் வந்துட்டு இந்த பணக்காரர்களுடைய ஏஜெண்ட்டாக இருக்கிறாரு, அவர் பாருங்கள் இப்படி செய்கிறாரு. என் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய அந்த நிலக்கரி சுரங்கத்தில் இருந்துட்டு சிங்கரணி கோலியரஸ் அங்கேருந்து நிலக்கரி எடுத்து நான் பயன்படுத்துறதுக்கு நீ யார் தடை விதிக்கிறதுக்குன்னு கேட்குறாரு அவர். சிங்கரணி கோலியரஸ் வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசனுடைய கோல் இண்டியா லிமிட்டெடுக்கு கீழே தான் இருக்குது, அங்கே வெட்டுற நிலக்கரியை முதல்ல எனக்கு கொடுறா 4000 ரூபாய்க்கு டன்னுக்கு அப்படின்னு ஒரு போராடுறார். ஆனால் இவ்வளோ தூரம் ஒரு முதலமைச்சர் போராடுறத பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலமான நம்மளுக்கு அதை செய்தியே இல்லை. இப்படி வீடியோவில் வந்தால் தான் உண்டு, அவர் இந்தியில் பேசுகிறார். அதை எப்படி இருக்கு பாருங்கள், இங்கிலீஷ் சப்டைட்டில் போட்டு அது வந்துருக்குது. இதுதான் இங்கே முக்கியம். அதே மாதிரி தான் இங்கே அங்கே வந்துட்டு அதானியை வளர்க்குறதுக்காக இம்போர்ட் பண்ணு, இங்கே ஜியோ இவங்களுடைய சேவையெல்லாம் பறந்துபட்டு போகிறதுக்காக இதுக்கு டெவலப் பண்ணு, இதுக்கு மக்களினுடைய பணம் 164,000 கோடி. எல்லாரையும் எம்ப்ளாயீஸ் எல்லாம் தூக்கி வெளியில் போட்டுட்டு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் விஆர்எஸ் கொடுத்து வெளியில் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பெனியை உயிரூட்டுறாங்களா, எதுக்கு உயிரூட்டுறீங்க? இந்த கேள்வியை தான் கேட்க வேண்டும் மக்களே. மோடி அரசுத்தம் சோழியன் குடிமி சும்மா ஆடாதுன்னு சொல்கிற மாதிரி மோடி அரசு ஏதாவது ஒரு நிறுவனத்தை வந்துட்டு செருவூட்டல் உயிரூட்டல் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இந்த நலன்கள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.